எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மருதாணியோட பலன்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மருதாணி வந்து ஆரோக்கியத்துக்கும் சரி ஆன்மீகத்துக்கும் சரி நிறைய பலன்கள் கொடுக்குது நான் உங்களுக்கு ஆன்மீகத்தில் என்ன பலன் கொடுக்குதுன்னு சொல்ல போகிறேன் நம்ம முன் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் பெண்கள் மருதாணி பூசிக்கொள்வது வழக்கம்தான் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பூசிப்பாங்க நடுவில் கை நடுவில் ஒரு வட்டம் மாதிரி ஒன்று பூசிப்பாங்க அப்புறம் விரல்களை சுற்றி தொப்பி வைக்கிற மாதிரி வச்சுப்பாங்க அப்போது அடிக்கடி அந்த மாதிரி பூசிக்கொள்வாங்க இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த டிசைன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு இப்போது பண்டிகை நாட்களில் பூசிப்பாங்க அதுக்கப்புறம் விசேஷ நாட்களில் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வரும்பொழுது பூசிக்கிறது வழக்கம் மித்த நாட்களில் வந்து யாரும் பூசுறது இல்லை நேரமும் இல்லை கிடைக்கலன்னு சொல்லி சொல்கிறது இதில் என்ன பலனுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு விளக்கேற்றும் பொழுது அந்த மருதாணி பூசி கொண்டு மருதாணி கையால் நம்ம அந்த தாயாருக்கு விளக்கேற்றும் பொழுது அந்த தாயாரே நம்ம வீட்டுக்கு குடி வருவாங்கன்றது ஐதீகம் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அது ஐதீகமாக வழக்கமாக இருக்குது நம்ம வந்துட்டு அது மாதிரி வந்துட்டு பண்ணுறது கிடையாது நிறைய பேர் வந்து நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம ரொம்ப டிசைன்லாம் வைக்க வேணாம் சின்னதாக ஒரு வட்டம் ஒரு தொப்பி வச்சுட்டு அந்த கைகளால் அந்த தாயாரை நம்ம அன்போடு அழைக்கும் பொழுது நிச்சயம் கட்டாயம் வந்துருவாங்க அவங்களுக்கு பிடித்தமான ஒரு மருதாணியை வச்சுட்டு நம்ம விளக்கேற்றும்பொழுது மங்களகரமாக இருக்கும்பொழுது நிச்சயம் அந்த தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி நேரங்களில் மருதாணி கொண்டு விளக்கை ஏற்றுவதுக்கு முந்த நாள் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டு பொழுது எல்லா வேலைகளையும் முடித்து விட்டு மருதாணி பூசிக்கொண்டு வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் தாயாருக்கு விளக்கை ஏற்றிங்கன்னா நிச்சயம் செல்வ செழிப்போட மங்களகரமாக அந்த தாயார் நம்ம வீட்டில் வந்து குடியிருந்துருவாங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது அதாவது ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா சீதாதேவியை வந்துட்டு ராவணன் கொண்டு போய் இலங்கையில் சிறைப்பிடிச்சிருவார் இல்லைங்களா அப்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மருதாணி செடி மட்டும்தான் இருந்திருக்கு அந்த தாயார் வந்து மருதாணி செடிக்கிட்ட தான் தினமும் பேசிக்கொள்வாங்க வேறு யாரும் கிடையாதுனால ம ரெண்டு பேரும் அவங்கக்கிட்டேயே தான் அந்த தாயார் வந்துட்டு மருதாணி செடிக்கிட்டையே தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் ராமன் வந்துட்டு அவங்கள மீட்கும் பொழுது அவங்க விடை பொழுது என்ன சொன்னாங்கன்னா இந்த மருதாணி செடி கூட தான் நான் பேசினேன் அதனால் அவங்க க அந்த மருதாணி செடிக்கிட்ட நான் சொல்லிட்டு வரேன்னு சொல்லும்போது ராமர் வந்து மருதாணி செடிக்கிட்ட கேட்பார் உங்களுக்கு என்ன வரம் வேணும்ன்ட்டு அப்போ அந்த செடி என்ன சொல்ல என்ன யாரெல்லாம் பூசிக்கொள்கிறார்களோ அவங்க வீட்டில் செல்வ செழிப்போட மகாலட்சுமி தாயார் குடி இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்ற வரம் கேட்பாங்க அது போலவே வந்துட்டு ராமரும் அந்த வரத்தை கொடுத்துருவாரு அதனால அதனால அந்த வரத்தை பெற்றனால மருதாணி பூசிக்கொள்கிறவங்க எல்லார் வீட்லேயும் செல்வ செழிப்போட இருக்குப்பாங்க நாளைய நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமின்றனால நானும் என்ன பண்ணேன் மருதாணி செடியை பிடிச்சு மருதாணி நம்ம பூசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அரிசித்தம் போனோம் அங்கே ஒரு பையன் வந்துட்டு ஆண்டி நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே வாடான் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரும் பறிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் அப்புறம் மருதாணியை அலசிட்டேன் தென் புளி கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் செவக்கும் அப்படின்னால மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அம்மி இருக்கவங்க அம்மியில் அரைச்சிக்கலாம் அரைச்ச பிறகு அரைச்சதுக்கே இவ்வளோ செவப்பாக இருக்கேன்னு ஒரே ஆச்சரியம் அதுக்கப்புறம் எடுத்து மூடி வச்சுட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் பூசின அப்புறம் பார்த்தேன் நல்லா செவந்துருந்துச்சு ஈவினிங் இன்னும் நல்லா செவந்துருக்கு இப்போது அப்புறம் காலையில் என்ன பண்ணேன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு அம்மாவுக்கு விளக்கி ஏற்றிட்டு தீபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா பாடலெல்லாம் பாடிட்டு நல்லா மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு சரவசத்தியம் அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்மாவை வேண்டிட்டு விளக்கு போட்டுட்டு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க இந்த மாதிரி வந்து வீட்டில் விளக்கேற்றும் போதோ இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரந்தாலேயோ மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிதுங்க ஒரு பாசிட்டிவ் வைப் தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழு நம்பிக்கையோடையும் மனசார நம்ம செஞ்சோன்னா அது நிச்சயம் நடக்குங்க இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நிச்சயம் வரும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி